இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? இன்றைக்கி குஸ்கா, முட்டை குழம்பு, ரசம், ஒயிட் ரைஸ், வடை, பாயசம், உளுந்த வடை. உளுந்த வடை குஸ்கா என்ன? பாஸ்மதி ரைஸா? ஓ, பாஸ்மதி ரைஸ் கூட? பாஸ்மதி ரைஸ் கூட பாஸ்மதி ரைஸ் தான். இது எப்படி செய்கிறது? வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மிளகாப்பொடி, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓ, முட்டை கிரேவி வந்து சிக்கன் கிரேவி மாதிரியா? எஸ். நான்வெஜ்ஜுக்கு பதிலாக வெஜ்ஜிலேயும் என்ன ஸ்பெஷல்? உளுந்த வடை அது எல்லாம் போட்டிருக்கீங்க. பர்த்டே ஸ்பெஷலா? எஸ். ஓகே. அப்போ பாயசம்? பாயசம் இருக்கு. இருக்கிறது. ரைத்தா? ஓகே. உளுந்த வடை ரெண்டு வைங்க, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கு. ஓகே ஓகே, பார்க்குறேன். பார்க்க நல்லா தான் இருக்குது, கலர் கலராக இருக்குது. பாஸ்மதி ரைஸ் ஏன் நம்ம நார்மல் ரைஸ் பண்ணக்கூடாதா? பண்ணலாமே. நல்லாயிருக்கு, நல்லா ஜூஸியாக இருக்குது. அது பாஸ்மதி ரைஸ் நல்லா இறங்கியிருக்கு நீங்கள் செய்கிற அந்த இதெல்லாம். ரைத்தாவுக்கு அதுக்கும் இன்னும் சூப்பராக இருக்குது. முட்டை ஒரு முட்டை தானா? ஆமாப்பா, போதும். ஒரு முட்டை தானா? சரி, ஓகே. முட்டைக்கும் ரைஸுக்கும் நான் சிக்கனை சாப்பிட்டுக்கிறேன். ஓகே. கிரேவிக்கும் நல்லா தான் இருக்குது. உளுந்த வடை நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க. ஓகே, அதுக்குள்ள தேங்க்யூவா. ஏங்க, என்ன நான் சாப்பிடவே இல்லைங்க, உடனே விட்டா ஓடுறீங்க. அவசரமா எந்த ஊருக்கு போகிறீங்க? ஆ, வேகமாக ஓடுறீங்க, விட்ருங்க. முட்டையில் வெந்திருக்கேன்னு பார்க்கணுமா? முட்டாலாம் வந்துதான் இருக்கு. அதெல்லாம் கவனிக்கணும்ல. நல்லா தான் இருக்குது. முட்டை முட்டை மாதிரி இருக்குங்க. முட்டை முட்டை மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் வேறு எதாவது வச்சுருக்கீங்க? அதுதான் கேட்டேன். நல்லா தான் இருக்குது. ஓகே, சரி, போயிட்டு அந்த பாயசம் எடுத்துருவாங்க. அப்படியே அதையும் குடிப்போம். இந்தாங்க முந்திரி, ஏலக்காய், அப்புறம்னா கிஸ்மிஸ். கிஸ்மிஸ் போட்டால் ஜவ்வரிசி பாயசம். எஸ். ஓகே, பாயசம் நன்றாக இருக்கிறது. ஓகே.